காணொலியில் நம்ம 17வது ஐபிஎல் சீசனோட 48வது மேட்சான லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் விசஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்சில் நடந்த சாதனைகள் சோதனைகள் வேதனைகளை பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு காணொலி கடைசி வரைக்கும் பாருங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் மதுரை குருவி. 17வது ஐபிஎல் சீசனோட 48வது மேட்சான லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் விசஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட கோட்டையான 160 எக்னா ஸ்டேடியத்தில் இந்த ஒரு மேட்ச் நடந்துச்சுன்னு சொல்லணும். இந்த ஒரு மேட்ச்ல டாஸ் ஜெயிச்ச லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவுலிங்கை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. கே எல் ராகுல்ட்ட எதனால நீங்க பவுலிங் செலக்ட் பண்ணீங்கன்னு கேட்டப்ப கே எல் ராகுல் என்ன சொல்றாரு பார்த்தோம்னா, இந்த ஒரு பிச் நல்லா இருக்கு, அது மட்டும் இல்லாம நாங்க பவுலிங் செலக்ட் பண்ணி ஆப்போனன்ட் டீமை நாங்க பிரஷர்ல போட போறோம், பிரஷர்ல போட்டு அவங்க ஸ்கோர் பண்ற ஸ்கோரை நாங்க சேஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தாரு. இந்த வரைக்கும் நாங்க பேட்டிங்லயும் பவுலிங்லயும் பேலன்ஸா இருக்கணும்னு நினைக்கிறோம், அது மட்டும் இல்லாம எங்களுக்கு சில டவுன்ஸ் வந்துச்சு, அதுல இருந்து நாங்க வெளியே வர பாக்குறோம், அது மட்டும் இல்லாம நாங்க கொஞ்சம் நல்ல வெற்றியும் பெற்று இருந்தோம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. மேங்க் யாதவ் பார்த்தோம் வந்து இன்ஜுரி காரணமா 2-3 மேட்ச் மிஸ் பண்ணியிருந்தா, நாங்க பிசியாட்ட சொல்லியிருந்தோம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேமா ரெடி பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். கேட்டு அவங்க ரெடி பண்ணி மேங்க் யாதவ் அந்த மேட்ச் விளையாடுறாருன்னு சொல்லியிருந்தாங்க. இது ஹர்திக் பாண்டியா கிடைக்காம ஹர்திக் பாண்டியா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பிச்சு பார்க்க நல்லா இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த சர்ஃபேஸ் பார்த்தோம்னா ஸ்லோயர் சர்ஃபேஸா இருக்கும், போக போதான் பார்க்கணும் இது எப்படி ரியாக்ட் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம எங்களோட ஒவ்வொரு மேட்சும் பார்த்தோம்னா டூ ஆர் டை மேட்ச் தான் இருக்கு, நாங்க எப்பயுமே மேட்ச்ல கான்சென்ட்ரேஷனா இருக்கும்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம எங்களோட 11 எப்பயுமே நாங்க பேக் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அது மட்டும் இல்லாம இன்ஜுரியும் கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு, எங்களோட முக்கியமான பிளேயர் யாரும் இன்ஜுரி ஆகலன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. மொத்தத்துல இந்த மேட்சை பத்தி ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா, மும்பை அடிச்சது என்னமோ 144 ரன்னு தான், அந்த ஒரு ரன்னே லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு சேஸ் பண்ணும்போது 1400 ரன்னு மாதிரி தெரிஞ்சுன்னு தான் சொல்லணும். இப்படி மும்பை இந்தியன்ஸ் 144 அடிக்க கஷ்டப்பட்டாங்களோ அதே மாதிரிதான் அந்த 144 சேஸ் பண்ணவும் கிட்டத்தட்ட கடைசி ஓவரோட 2வது பால் வரைக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த மேட்ச்ல நடந்த எல்லாத்தையும் நம்ம சோதனைகள் சாதனைகள் வேதனைகள் பக்கத்துல பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச்ல நடந்த சாதனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கே எல் ராகுல் பார்த்தோம் அப்படின்னா இந்த சீசனோட 400வது ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 144ன்ற சின்ன ஸ்கோரையே மிகப்பெரிய ஸ்கோர் மாதிரி இந்த ஒரு மேட்ச் காட்டுச்சுன்னு சொல்லணும். அதுக்கு எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பா ஜஸ்பிரீத் பும்ராவோட டைட் ஓவரும் ஹர்திக் பாண்டியாவோட 2 விக்கெட், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட புவரான மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனோட பேட்டிங் தான் இந்த ஒரு மேட்சை கடைசி வரைக்கும் கொண்டு போச்சுன்னு சொல்லணும். இந்த மேட்ச்ல யார் யார் அதிகபட்ச ரன் அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா மார்க்கஸ் ட்வெனிஸ் 45 பாலுக்கு 62 ரன் எடுத்திருந்தாரு. அவருக்கு அப்புறம் அதிகபட்ச ரன் எடுத்தது யாருன்னு பார்த்தோம்னா, கே எல் ராகுல் பார்த்தோம்னா 22 பாலுக்கு 28 ரன் அடிச்சிருந்தாரு. தீபக் ஹூடா பார்த்திருந்தோம் அப்படின்னா 18 பாலுக்கு 18 ரன். நிக்கலஸ் புரான் பார்த்தோம் அப்படின்னா 14 பாலுக்கு 14 ரன். தவிர்த்து அண்ணா பேட்ஸ்மேன் எல்லாமே பார்த்தோம்னா சொற்ப ரன் ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் தான் எடுத்திருந்தாங்கன்னு சொல்லணும். அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங்ல அதிகபட்சமா யார் ரன் அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நேஹல் பதேரா பார்த்தோம்னா 41 பாலுக்கு 46 ரன் அடிச்சிருக்காரு. டிம் டேவிட் பார்த்தோம் அப்படின்னா 18 பாலுக்கு 35 ரன். இஷான் கிஷன் பார்த்தோம்னா 36 பாலுக்கு 32 ரன் அடிச்சிருந்தாரு. டபுள் டிஜிட் ரன் அடிச்சிருந்தாங்க. இவங்களை தவிர எல்லாமே சிங்கிள் டிஜிட் ரன் அடிச்சிருந்தாங்கன்னு சொல்லணும். இந்த ஒரு மேட்ச்ல எக்கனாமிக்கா பவுலிங் போட்ட பவுலர்ஸ் எல்லாம் யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, எல்எஸ்டியில நவன் லோக் பார்த்தோம் அப்படின்னா 4 ஓவர் போட்டு 15 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. இதற்கப்புறமா ரவி விஷ்ணாய் பார்த்தோம் அப்படின்னா 4 ஓவர் போட்டு 28 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. மும்பை இந்தியன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா வழக்கம் போல ஜஸ்பிரீத் பும்ரா பார்த்தோம் அப்படின்னா 4 ஓவர் போட்டு வெறும் 17 ரன் கொடுத்து கண்டெயின் பண்ணியிருந்தாரு. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹர்திக் பாண்டியா 4 ஓவர் போட்டு 26 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஹர்திக் பாண்டியா எடுத்த அந்த 2 விக்கெட் தான் எல்எஸ்டியோட வெற்றியை ரொம்பவுமே தள்ளி போட்டுச்சுன்னு சொல்லலாம். இது எல்லாமே தான் இந்த மேட்ச்ல நடந்த சாதனைகள். இந்த மேட்ச்ல நடந்த சோதனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மும்பை இந்தியன்ஸோட ஏர்லி விக்கெட் அவங்களோட பவர் பிளேலேயே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வெறும் 28 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. இவங்க அடிச்ச அந்த 28 ரன் தான் 2வது லோவஸ்ட் பவர் பிளே டோட்டலா இருக்கு. அதனால மும்பை இந்தியன்ஸ்க்கு 6 ஓவர்ல 28 ரன் தான் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, எங்களோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனான ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பவர் பிளேக்குள்ளே இவங்களோட விக்கெட் எல்லாம் இழந்துட்டாங்க. பவர் பிளேக்குள்ள 4 பவர் பிளேயர்ஸோட விக்கெட் போனதா மும்பை இந்தியன்ஸோட இந்த 144 ரன்னுக்கான காரணம். இந்த 4 விக்கெட் போயிருந்தாலும் கூட நிதாரணமா அண்ணா இஷான் கிஷன் மற்றும் நேகல் வதேரா டிம் டேவிட்டோட பேட்டிங்னால தான் மும்பை இந்தியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த 144 ஸ்கோர் வரைக்கும் வந்திருக்குன்னு சொல்லணும். குறிப்பா இஷான் கிஷன், நேஹல் வரேதரா, டிம் டேவிட் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 113 ரன் அடிச்சிருந்தாங்க. என்னதான் ஹர்திக் பாண்டியா பவுலிங்ல 4 ஓவர் போட்டு 26 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தாலும் கூட இவங்க பேட்டிங்ல பார்த்தோம் அப்படின்னா ஒழுங்கா விளையாடலன்னு தான் சொல்லணும். வந்த உடனே டக் அவுட்ல அவுட் ஆயிட்டாரு. அதே மாதிரி இந்த மேட்ச்ல அதிகபட்சமா ரன் கொடுத்த பவுலர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, எல்எஸ்டியில மோசின் கான் பார்த்தோம் அப்படின்னா 4 ஓவர் போட்டு 36 ரன் கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் மயங்க் யாதவ் பார்த்தோம் அப்படின்னா 3.1 ஓவர் போட்டு 31 ரன் கொடுத்திருந்தாரு. நுவான் துசாரா பார்த்தோம் அப்படின்னா 4 ஓவர் போட்டு 30 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. இவருக்கு அப்புறம் அதிகபட்ச ரன் கொடுத்தது யாருன்னு பார்த்தோம்னா, ஜெரால் கொட்ஸி 3 ஓவர் போட்டு 29 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. இந்த மேட்ச்ல எந்த ஒரு இடத்துல மும்பைக்கு மேட்ச் கைவிட்டு போச்சு, அது மட்டும் இல்லாம லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு மேட்ச் டஃப் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, மும்பை இந்தியன்ஸோட ரன்னை குறைச்ச பவுலர்ல யார் யாருன்னு பார்த்தோம்னா, மோசின் கான், ரவி பிஷ்,
நாய் நவீன் உலக் இந்த மூணு பிளேயர் சேர்ந்து தான் மும்பை இந்தியன்ஸோட முக்கியமான பிளேயர் அவுட் ஆகிட்டாங்கன்னு சொல்லணும். மோசின் கான் பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மாவால 4 ரன்ல அவுட் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம நேஹல் வதேராவை பார்த்தோம் அப்படின்னா 41 பாலுக்கு 46 ரன் அடிச்சு அவுட் பண்ணியிருந்தாரு. இவரை தவிர்த்து ரவி பிஸ்னாயும் மார்கஸ் டோனிஸும் பார்த்தோம்னா மும்பையை சடவுன் பண்ணாங்கன்னு சொல்லணும். ரவி பிஸ்னாய் பவுலிங் போட்டு நல்லா ஆடிக்கிட்டு இருந்த இசன் கிஷனை எடுத்திருந்தாலும் கூட மும்பைக்கு எப்பயுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய திலக் வர்மாவை பார்த்தோம் அப்படின்னா இவர் ரன் அவுட் பண்ணியிருந்தாரு. இந்த ரன் அவுட்டுக்கு அப்புறமே தான் மும்பையோட பேட்டிங் யூனிட் பார்த்தோம்னா கொஞ்சம் ஆட்டம் கண்டுச்சுன்னு சொல்லணும். குறிப்பா மார்கஸ் டோனிஸ் பார்த்தோம் அப்படின்னா மும்பைக்கு நிறைய ரன் அடிச்சு தரக்கூடிய ரன் மிஷன் சூரியகுமார் யாதவை பார்த்திருந்தோம்னா வெறும் 10 பண்ணியிருந்தாரு. அந்த பால் ஃபர்ஸ்ட் ஒயிடு கொடுக்கப்பட்டிருந்தது. அப்புறம் ரிவியூ பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அந்த பால் அவரோட கிளவுல போட்டு நேரம் கே எல் ராகுல்கிட்ட கேட்ச் போச்சுன்னு. இது எல்லாமே தான் மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங்கை கொஞ்சம் சடன் பண்ணுச்சுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்த பிளேயர் ரெக்கவர் பண்ணா கூட வின் பண்ற அளவுக்கு ரெக்கவர் ஆகலாம் தான் சொல்லணும். இதே மாதிரி லக்னோ சூப்பர் ஜென்ஸ்ல சேசிங் ஏன் கஷ்டமாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா லக்னோ சூப்பர் ஜென்ஸோட வின்னிங்ஸை டிலே பண்ணது ரெண்டு பிளேயர் யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியாவும் முகமது ரபியும். இந்த ரெண்டு பேரும் பார்த்தோம் அப்படின்னா எல்எஸ்டியோட முக்கியமான பேட்டர்ஸான கே எல் ராகுல் தீபக் கூட மார்கஸ் டோனிஸை கரெக்டான நேரத்தில் விக்கெட் எடுத்தாங்கன்னு சொல்லணும். கடந்த ஒரு ரெண்டு மேட்சா பார்த்தோம் அப்படின்னா தீபக் கூட பார்த்தோம்னா ஒரு 30-40-50 ரன் வரைக்கும் அடிச்சிருந்தாரு. கேரளாலும் கிட்டத்தட்ட 80-70 ரன் கிட்ட அடிச்சிருந்தாரு. இந்த ரெண்டு பேரோட விக்கெட்டை கரெக்டான நேரத்தில் எடுத்தாரு ஹர்திக் பாண்டியா. அது மட்டும் இல்லாம எப்பயுமே மாசம் ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய மார்கஸ் டோனிஸ் பார்த்தோம் அப்படின்னா முகமது நபி பால்ல பீட் ஆகி அவுட் ஆயிருந்தாரு. இது ரெண்டும் தான் எல்எஸ்டியோட சேசிங்கை கொஞ்சம் ஸ்லோ பண்ணுச்சுன்னு சொல்லலாம். இதெல்லாம் தான் இந்த மேட்ச்ல நடந்த சோதனைகள். இந்த மேட்ச்ல நடந்த வேதனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்எஸ்டிக்கு ஃபர்ஸ்ட் வேதனையா இருந்தது என்னன்னு பார்த்தோம்னா அஸ்டர் டர்னர் வந்து இசான் கிஷன் கூட ஒரு கேட்ச் தான். இசான் கிஷன் 8 ரன் அடிச்சிருக்கும் போது டர்னருக்கு ஒரு கேட்ச் போச்சு. அந்த கேட்சை விட்டதுக்கு அப்புறம் தான் இசான் கிஷன் பார்த்தோம் அப்படின்னா 32 ரன் அடிச்சிருந்தாரு. அந்த 8 ரனுக்கு கேட்ச் விட்டதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 24 ரன் கூட அடிச்சிருந்தாரு இசான் கிஷன். அந்த ஒரு பால மிஸ் பண்ணது டர்னரோட மூஞ்சிலே ஓங்கி ஒரு பக்குன்னு ஒரு அடி வச்சிருச்சுன்னு சொல்லணும். இதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸோட டோட்டல் மும்பை இந்தியன்ஸ்க்கே ரொம்ப வேதனையா இருந்தாலும் கூட ஜஸ்பிரீத் பும்ரா போட்ட 4 ஓவருக்கு 17 ரன் எல்எஸ்டியோட ரன்னை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிருச்சுன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம முக்கியமான நேரத்தில் எடுக்கப்பட்ட விக்கெட்ஸ் எல்லாம் தான் அவங்களோட வெற்றியை ஸ்லோ பண்ணிருச்சுன்னு சொல்லணும். அடிச்சது என்னது 144 ரன் தான். இது 15-16 ஓவர்ல சேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 19 ரெண்டாவது பால் வரைக்கும் இது ஒரு மேட்ச் போச்சு. இந்த ஒரு நிலைமைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ராவோட அந்த எக்கனாமிக்கான ஓவர் அது மட்டும் இல்லாம அந்த மும்பை இந்தியன்ஸ்ல பிடிச்ச ரெண்டு கேட்ச் தான் ரொம்பவே மேட்ச் டேர்னிங் பாயிண்டா இருந்தது. கே எல் ராகுலுக்கு நபி சிக்ஸ் லைன்ல இருந்து பிடிச்ச கேட்சும் மார்கஸ் டோனிஸ்க்கு திலக் வர்மா அதே மாதிரியான ஒரு கேட்ச் பிடிச்சாங்க. இது ரெண்டு தான் இந்த மேட்சோட டேர்னிங் பாயிண்ட் சொல்லணும். இதுக்கப்புறமா எல்எஸ்டி ஃபேன்ஸ்க்கெல்லாம் வேதனை கொடுக்கக்கூடிய மூமெண்ட் ரெண்டு நடந்துச்சு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா டர்னரோட விக்கெட்டும் ஆயுஷ் வதோனியோட விக்கெட்டும் பார்த்தோம்னா எல்எஸ்டிக்கு கொஞ்சம் நேரத்தில் மரண பயத்தை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லணும். இந்த ஒரு மேட்ச்ல டர்னர் பார்த்தோம் அப்படின்னா 2-3 இடத்துல மேட்ச டேர்னிங் பாயிண்டா மாத்தி இருந்திருப்பாரு. ஆனா அவர் கோட்டை விட்டாருன்னு தான் சொல்லணும். இசான் கிஷனோட கேட்ச் ஒன்று மிஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவரோட விக்கெட் கிட்டத்தட்ட 9 பால் பிடிச்சிருந்த டர்னர் பார்த்தோம்னா 5 ரன் தான் எடுத்திருந்தாரு. கடைசி குரூசியலான நேரத்தில் இறங்கி 9 பாலுக்கு 5 ரன் தான் அடிச்சிருந்தாரு. நேரத்தில் அவர் விக்கெட் இழந்தது பார்த்தோம் அப்படின்னா எல்எஸ்டிக்கு ரொம்பவே வேதனையா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஜெயிக்க வேண்டிய மேட்ச் கைவிட்டு போயிருமான்ற நிலைமை கூட இருந்தது. அதுக்கப்புறம் பேக்கப் பண்ண போறான்னு பார்த்தோம்னா எப்படியோ மேனேஜ் பண்ணி ஜெயிக்க வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆயுஷ் பத்தியனோட ரன் அவுட் பார்த்தோம்னா நிறைய கான்ட்ரவர்சி ஏற்படுத்துச்சுன்னு சொல்லணும். அவர் அடிச்ச டைவ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இசான் கிஷன் இப்ப ரன் அவுட் பண்றதுக்கு மிஸ் பண்ணிருந்தாரு. ரெண்டாவது அவர் ரன் அவுட் பண்ணிருந்தாரு. ஆயுஷ் பத்தியனி சேஃபா கிரீஸ்குள்ள வந்துட்டாரு. தேடாம் பேட்டை ரிவியூ பண்ணும் போது தான் தெரிஞ்சது ஆயுஷ் பத்தியனி உள்ள வந்திருந்தாலும் கூட அவரோட பேட் ஏர்ல இருந்தனால அவர் அவுட் ஆயிருந்தாரு. இந்த ஒரு டிசிஷன் பார்த்தோம்னாவே ஃபுல்லாவே கான்ட்ரவர்ஷியலா தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். என்னதான் கேமரால பேட் ஏர்ல இருந்தது நல்லா தெரிஞ்சாலும் கூட எல்எஸ்டி பிளேயர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பேட் கிரவுண்டா தான் ஆச்சு, எதனால நீங்க அவுட் கொடுத்தீங்கன்ற மாதிரி எல்லா பக்கம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நல்லவேளை எல்எஸ்டி இந்த மேட்ச் ஜெயிச்சிருச்சு, இந்த மேட்ச் மட்டும் தோத்துருந்தாங்க அப்படின்னா அம்பானி பார்த்தோம் அப்படின்னா அனந்த பத்மநாதன் தேடம் பேர் பார்த்தோம்னா 6 கோடி ரூபாய் கேஷ் கொடுத்து அவரை விலைக்கு வாங்கிட்டாங்க, அதனாலதான் அவர் அவுட் கொடுத்தாங்கன்ற மாதிரி கான்ட்ரவர்ஷியெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. எல்எஸ்டிக்கு இந்த மேட்ச் எங்கனக்குள்ள ரொம்ப வேதனை கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 31 பாலுக்கு 30 ரன் இருக்க வேலையில மார்க்கஸ் டோனிஸ் அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் வந்தவங்க நிதானமா ஆனாலும் கூட கரெக்டான நேரத்துல எம்ஐ பவுலர்ஸ் எல்லாம் விக்கெட் எடுத்ததுனால எல்எஸ்டிக்கு ரொம்பவுமே இந்த மேட்ச் கடைசியில வேதனையை கொடுத்துச்சுன்னு சொல்லணும். அப்படி வேதனையை கொடுத்திருந்தாலும் கூட நிக்கலஸ் புரான் பார்த்தோம் அப்படின்னா அவரோட அபாரமான விளையாட்டை விளையாடி அடிச்சதுனமா 14 ரன் தான். அந்த 14 ரன் தான் எல்எஸ்டிக்கு வின்னிங் ரன்னா இருந்துச்சுன்னு சொல்லணும். இது எல்லாமே தான் இந்த மேட்சோட வேதனைகள். இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வேதனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பிளே ஆஃப்க்கு போறது ரொம்பவே கடினம் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். இதுவரைக்கும் ஆடுனா 10 மேட்ச்ல 3 மேட்ச் மட்டுமே ஜெயிச்சு 6 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய 4 மேட்ச்ல ஜெயிச்சாலும் கூட மும்பை இந்தியன்ஸோட டோட்டல் பார்த்தோம் அப்படின்னா 14 பாயிண்ட் தான் வரும். அப்படி இதுக்கப்புறம் வரக்கூடிய 4 மேட்ச ஜெயிச்சாலும் கூட கால்குலேஷன் ஃபெர்மெண்டேஷன் கால்குலேஷன் எல்லாம் போட்டு தான் மும்பை இந்தியன்ஸ் மேல வர முடியுமான்னு பார்க்கணும். மொத்தத்துல இந்த மேட்சை பத்தி சொல்லணும் அப்படின்னா மும்பை அடிச்ச டோட்டல் என்னமோ
வந்துச்சு தான், ஆனா எல்எஸ்டி விளையாண்ட மேட்சை பார்த்தோம் அப்படின்னா இது ஏதோ 260-270 ரேஞ்சு கொண்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இதோட இந்த ஒரு காணொலியை முடிச்சுக்கலாம். இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, இந்த தகவல் உங்க நண்பருக்கும் தெரியும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கிரிக்கெட் தகவல் தெரிஞ்சுக்க மதுரை குறித்து நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நாங்க போற வீடியோ உடனே கூட உங்களை வந்து சேரும். இது போன்ற கிரிக்கெட் தகவலுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குறி.